மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாகத் திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினா் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திர நாள் முருகப்பெருமான் அவதரித்த நாளாக கொண்டாடப்படுகிறது விசாக திருவிழா திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது முக்கிய விழாவான விசாக திருவிழா வெள்ளியன்று கொண்டாடப்பட்டது இவ்விழாவை முன்னிட்டு கொடிமரம் அருகே சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் ஆறுமுக சுவாமி வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளினார் பின்னர் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாலம் எடுத்து நேர்த்த கடனை செலுத்தினர் பக்தர்கள் ஏராளமானோர் பால் காவடி பன்னீர் காவடி மயில் காவடி ஆகாயத்தில் தொங்கியபடி சுழன்று வரும் பறவை காவடி போன்ற காவடிகளை எடுத்து வந்து முருகனை தரிசித்தனர் வந்து வந்து இப்போ வருஷமா இந்த காவடி எடுத்து வந்துட்டு என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பா நிறைவேறும் எடுத்துட்டு வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன பக்தர்கள் வந்து செல்ல கோவில் நிர்வாகம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் எவ்வித அசம்பாவிதங்களும் நடக்காமல் இருக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்